சிபிஎல் 2023 கயானா அமேசான் வாரியர்ஸ் ஜெயிச்சு முதல் தடவை அவங்க சாம்பியன் ஆயிருக்காங்க. கரீபியன் பிரீமியர் லீக்கோடைய ஃபைனலில் கயானா அமேசான் வாரியர்ஸும் ட்ரின்பேக் நைட் ரைடர்ஸும் மோதினாங்க. இதில் முதல்ல பேட்டிங் ஆன ட்ரின்பேக் நைட் ரைடர்ஸ் 18.1 ஓவரில் 94 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. நிக்கோலஸ் புரான் 1 ரன்ல அவுட்டாக கெரன் பொலார்ட்லாம் டக் அவுட் ஆயிட்டார். இது இல்லாமல் அகேல் ஹுசைன், ஆண்டர்ஸல், ட்வேன் பிராவோ, சுனில் நரேன்னு எல்லோருமே சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆயிட்டாங்க. அதிகபட்சமாக கேசி கேர்டி மட்டும் 38 ரன்ஸ் அடித்தார். ட்ரின்பேக் நைட் ரைடர்ஸ் டீமுடைய பேட்டிங் அட்டாக்கை டோட்டலாக காலி பண்ணிட்டாங்க கயானா அமேசான் வாரியர்ஸ். முக்கியமாக ட்வேன் பிரட்டோரியஸ் 4 ஓவர் 26 ரன்ஸ் கொடுத்து 4 விக்கெட்ஸ் எடுத்துட்டார். இது இல்லாமல் குடகேஷ் மோட்டியும் இம்ரான் தஹிரும் தலா 2 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. இதையடுத்து கயானா அமேசான் வாரியர்ஸ் 14 ஓவரில் 1 விக்கெட் மட்டுமே எழுந்து 99 ரன்ஸ் அடித்து ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. இதன் மூலமாக அவங்க முதல் தடவையாக சாம்பியனாக இருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி 5 தடவை அவங்க சிபிஎல் ஃபைனலுக்கு போயிருக்காங்க. ஆனால் 1 தடவை கூட கயானா அமேசான் வாரியர்ஸ் சாம்பியன் ஆனதே கிடையாது. ஆனால் இந்த தடவை இம்ரான் தஹிர் தலைமையிலான கயானா அமேசான் வாரியர்ஸ் முதல் தடவை சாம்பியன் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. இந்த 2023 சிபிஎல் பொறுத்த வரைக்கும் 11வது சீசன். ஸோ 10 வருட காத்திருப்புக்கு கயானா அமேசான் வாரியர்ஸ்க்கு விடை கிடைச்சிருக்கு. சாம்பியன் பட்டத்தை ஜெயிச்சதுக்கு அப்புறம் கயானா அமேசான் வாரியர்ஸுடைய கேப்டன் இம்ரான் தஹிர் ஆனந்த கண்ணீர் விட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இதை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த உணர்வு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. நான் கயானா டீமுக்கு கேப்டனாக நியமிக்கப்பட்ட போது ஏராளமான பேர் எதிர்மறை கருத்துக்களை முன் வச்சாங்க. 44 வயசில் கேப்டன்சி அப்படின்றதெல்லாம் தேவையில்லாத விஷயமா சொன்னாங்க. ஒரு தந்தையாகவும் கிரிக்கெட் பிளேயராகவும் கேப்டனாகவும் பெருமையான தருணம் இது. இந்த கோப்பையை ஜெயிச்சதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. நான் கேப்டனாக நியமிக்கப்பட்ட போது பல பேர் நக்கலாக ஜோக் அடித்தாங்க. அதுதான் எனக்கு ஊக்கமாக இருந்தது. எங்களுடைய அனலிஸ்ட் பிரசனாவுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு நாளுக்கு 20 மணி நேரம் உழைக்கிறாரு. அதே மாதிரி இந்தியன் டீமுடைய ரவிச்சந்திரன் அஸ்வின்க்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் டீமால் கோப்பையை ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தாரு. என்னுடைய வாழ்க்கையில் சாதித்த மிகச்சிறந்த சாதனைகளில் இதுவும் ஒன்று. இந்த டீமுடைய ஒவ்வொரு பிளேயரும் வெற்றிக்கான பசியோடு இருந்தோம். எல்லா பிளேயர்ஸால தான் இதை இப்படி சாதிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காரு இம்ரான் தஹிர். அதே மாதிரி இந்த மேட்ச்சில் ஒரு முக்கியமான பெர்ஃபார்மர் இருக்கார். அவர் தான் சைம் அயூப். அவர் இந்த டோர்னமெண்ட் முழுக்க நல்லா விளையாண்டுருக்காரு. பாகிஸ்தானை சேர்ந்த இவர் ரொம்ப ப்ராமிசிங் பிளேயராக பார்க்கப்படுறாரு. இந்த சீசனில் அதிகமான சிக்ஸர் அடித்த பெருமை இவரையே சேரும். 28 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த டோர்னமெண்ட்டுடைய லீடிங் ரன் ஸ்கோரர் ஷாய் ஹோப், அவர் 481 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லீடிங் விக்கெட் டேக்கர் ட்வேன் பிரட்டோரியஸ், அவர் 20 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஹையஸ்ட் ஸ்கோர் அலெக்ஸ் ஹெல்ஸ் கிட்ட இருக்கு, 119 நாட் அவுட். ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் ரொமேரே ஷெப்பர்ட் கிட்ட இருக்கு, 235.41. ஹையஸ்ட் பேட்டிங் ஆவரேஜ் டொமினிக் ட்ரேக்ஸ், அவர் 68 கிட்ட வச்சிருக்காரு. இந்த டோர்னமெண்ட்ல பெஸ்ட் போலிங் ஃபிகர் வக்கார் சலம்கேல் கிட்ட இருக்கு, 4/14 கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பெஸ்ட் எக்கனாமி ரேட் இம்ரான் தஹிர் கிட்ட இருக்கு, 6/22. இந்த டோர்னமெண்ட்ல ஹையஸ்ட் டீம் டோட்டல் கயானா அமேசான் வாரியர்ஸ் கிட்ட இருக்கு, 226 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த சிபிஎல் 2023 பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் ஷாய் ஹோப் கிடைச்சிருக்கு. ஸோ பல வருட காத்திருப்புக்கு கயானா அமேசான் வாரியர்ஸ்க்கு இந்த சிபிஎல் மூலமாக விடை கிடைச்சிருக்கு. ஸோ கயானா அமேசான் வாரியர்ஸோட இந்த சாம்பியன் பட்டத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.